அடியில் கீழே வாங்கினோம். தண்ணி இங்கிட்டு வந்தோம். இப்போ ரெண்டு பின்னு குத்திட்டான். குத்திட்டு இப்போ இதை காமிக்கும். இப்போ இந்த மணியை இந்த கையில் இதில் குத்திடுறோம். அந்த ரெண்டு பின்னுலையும் இடுக்கில் குத்திடுறோம். சரியா குத்திட்டு அது பாட்டுக்கு அது கீழே தொங்கட்டும். எஸ்டர்ன் கேட் வைக்கிறோம். இறுக்கிக்கிட்டு இந்த கயிறு விட்டா இதை எடுத்து இதில் போடுறோம். சரியா போட்டுட்டு இந்த கயிறை இதுக்குள்ளே விட்றணும். இதுக்குள்ளே அப்படி விட்டுறணும். விட்டு இங்கிட்ட வந்துருச்சு பாரு, இங்கிட்ட வந்துடும். அதுக்கப்புறம் இதை தூக்கி போட்டு இந்த கயிறை எடுக்கிறோம். இந்த கயிறை எடுத்துட்டு இதுக்குள்ளே விட்றணும். விட்டுட்டு அதை எடுக்கக்கூடாது. அதை அப்படியே விட்டுட்டு இந்த கயிறு இருக்குல்ல இதை அப்படியே கொண்டு வந்து இதில் போடணும். இதில் போட்டுட்டு இந்த கயிறை உள்ளே தள்ளிடணும். அதுக்கப்புறம் இந்த கயிறை கொண்டு வந்து இப்படி போடணும். போட்டுட்டு இந்த கயிறை இங்கே தள்ளிடணும். அப்புறம் இங்கே கொண்டு வந்துட்டு இந்த கயிறு எடுத்து இதில் போடணும். போட்டுட்டு இதை உள்ளே தள்ளிடுறாங்க. நல்லா பார்த்துக்கணும். பின்னிட்டு அப்புறம் அங்கே என்ன கருங்க புரியலை கருங்க கூடாது. இப்போ இதை இங்கே கொண்டு வந்துடுறோம். இந்த கயிறு இங்கிட்ட தொங்குது. இப்போ இதை கொண்டு வந்துட்டு இங்கிட்டு போடணும். போட்டுட்டு இந்த கயிறை தான் எடுக்கணும். புரியுதா? இந்த கயிறை கொண்டு வந்து இப்படி விடணும். கயிறை தொடவே கூடாது. கயிறு பாட்டுக்கு அங்கிட்ட தொங்கணும். இப்போ கயிறை இது உள்ளர விட்றோம். அப்புறம் இதை கொண்டுட்டு வரணும். அப்புறம் இந்த கயிறை தூக்கி போடணும். இந்த கயிறு இங்கிட்ட போயிடுது. இதை உள்ளர விட்றணும். இந்த கயிறு எடுத்துகிட்டு வரணும். நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் பின்னி பார்க்கணும்.
பண்ணிக்கலாம். இதை தான் பார்த்துக்கியா இப்படி இருந்து. இன்னைக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு எடுத்த கிளாஸுக்கு இப்போ அவங்க பின்னி பார்ப்பாங்க இதே மாதிரி.